இந்த வீடியோவில் ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டே பை டே யூஸ் பண்ணும்போது அமேசிங்காக ஷேட் பை ஷேட் நம்மளுக்கு ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ணி கொடுக்குற ஒரு சூப்பரான ஃபேஷியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் கமலி நேச்சுரல்ஸில் புதுசாக லான்ச் ஆகியிருக்க ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர். ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் மாதிரியே இந்த ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடரையும் 4 days once நீங்கள் ஃபேஷியல் பண்ணாலே போதும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், க்ரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட். அதுவுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த அத்தனை ஃபீட்பேக்கையுமே 1000 கணக்கில் இருக்கிற ஃபீட்பேக்லேருந்து ரொம்ப செலக்டடாக எடுத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னும் நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது, என்னால் டெய்லியும் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ண முடியல, அதாவது ஸ்டேட்டஸில் என்னால் வைக்க முடியல, இன்ஸ்டாகிராமில் அங்கங்கன்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நான் போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் நீங்கள் கேட்குற மாதிரி அகைன் இன்னொரு வீடியோ எல்லாத்தோட ஃபீட்பேக்ஸையும் வச்சு நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோட ஒரு பெரிய பூஸ்டப் டெய்லியுமே பக்கம் பக்கமாக கஸ்டமர்ஸ் எனக்கு டைப் பண்ணி அனுப்புகிற ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அவங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நாள் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை அடுத்த ஒரு 2 வீடியோலையோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக 3 ப்ராடக்ட் வந்து கமலி நேச்சுரல்ஸில் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், அது கூட பர்மனண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர், கிளியர் ஸ்கின் பவுடர். இன்னைக்கு லான்ச் ஆகிருக்க இந்த 3 ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் தான். இப்போ வரைக்கும் கமலி நேச்சுரல்ஸில் மொத்தம் 15 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இது இருக்கும். நம்ம இன்னைக்கான வீடியோ வந்து பார்க்கலாம், ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஷியலை பற்றி நான் என்ன சொல்வேன்னா, ஒரு சூப்பரான ஸ்மெல், அவ்வளோ அழகான ஒரு ஸ்மெல் வந்து வரும். கண்டிப்பாக கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கிற ஒரு ஸ்மெல் இது. இது ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் மாதிரி தான் ஒரு ஃபேஷியல் பவுடர். இதை நீங்கள் ஃபுல் பாடிக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் ஸ்க்ரப் பண்ணுறதுக்காகவும் ஃபுல் பாடிக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியே பேபிஸ்க்கும் வீக்லி ஒன்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம், மென்ஸும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடரில் நம்ம சூப்பர் சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஆரஞ்சு பில் பவுடர், ரெட் சாண்டல் பவுடர், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ணுற இன்க்ரீடியண்ட் ரொம்ப அழகான மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்கின் டைப்புமே, ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட, எனக்கு ஆரஞ்சு பில் ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படிங்கிற ஸ்கின் டோன் கூட தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமுமே உங்களுக்கு வரவே வராது. ஃபஸ்ட் டைம் இதை நான் வாட்டரில் யூஸ் பண்ணி காட்டுறேன். உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் எடுத்தாலே போதும், நான் இன்றைக்கி நிறையாவே எடுத்துட்டேங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன், 4 days once யூஸ் பண்ணுறது, ஒரு ஸ்பூன் எடுத்தாலே போதும். ஃபஸ்ட் டைம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்குமே ஒரிஜினலாக அந்த ப்ராடக்டோட ரிசல்ட்டை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால் எப்போதுமே நான் வாட்டர் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் வந்து மிக்ஸ் பண்ண சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். ரொம்ப மைல்டான ஒரு பீச் கலரில் இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கிஷாக இருக்கும், அந்த பிங்கிஷ் டாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே. பிஃபோர், நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் வச்சும் 4 days once ஃபேஷியல் மாதிரி பண்ணிக்கோங்க. இதை இடையில பேக்காகவும் போட்டுக்கலாம், டேன் ரிமூவல் பண்ணுற பேக்காகவும் போட்டுக்கலாம். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வரும்போது நல்லாவே உங்களோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணி கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது பிளாக் ஸ்பாட்டு, அன்இவன் ஸ்கின் டோனு, டேனு, பிக்மெண்டேஷன், இது மாதிரி நோஸில் வந்து நம்மளுக்கு பிளாக்கட்ஸ், ஒயிட்டர்ஸ் ஃபேஸில் இருக்கும், பிளாக்கட்ஸ் ஒயிட்டர்ஸ், லிப்பு வந்து நம்மளுக்கு லிப் ஸ்க்ரப்பும் நம்மளுக்கு தேவை, லிப் வந்து பிக்மெண்டடாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனாக இது இருக்கும். நிறைய பேர் வந்து லிப்புக்கு மட்டும் தனியாக சொல்லுங்கள், பிக்மெண்டேஷனுக்கு மட்டும் தனியாக சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு செட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 4 days once நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு ஃபேஷியல் நீடு, அது கூட டெய்லியும் நல்ல ஒரு
ஒரு ஃபேஸ் பேக்கு, நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக், இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு நீடு, ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு, ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்குமே நிறைய விஷயத்துக்கு நீடு. இந்த மாதிரி நான் சொல்கிற ஒரு செட்டாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமோ வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் டோனை சூப்பராக வச்சுக்க முடியும், லைட்டன் பண்ண முடியும், நல்ல ஹெல்த்தியாக கிளியர் ஸ்கின்னை ஆக்க முடியும். ஃபஸ்ட் நான் பண்ண ஸ்டெப் வந்து எப்போதும் போல தான் ஃபேஷியல் அப்போ ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவல் வச்சு வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி ஃபேஸ் நல்லா ஒத்தி எடுத்திங்கன்னா போஸ் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகும். போஸை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளீனிங் நம்மளுக்கு கிடைக்கும். டேன் ரிமூவ் பண்ணும், பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணும், பிளாக் ஸ்பாட் ரிமூவ் பண்ணும், இந்த நிறைய விஷயத்துக்கு போஸை ஓப்பன் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும். ஸ்க்ரப்பாக இருந்தாலும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி நம்ம போஸ் ஓப்பன் பண்ணுற ஸ்டெப்ஸாக இருந்தாலும் 4 days once தான் கண்டிப்பாக பண்ணணும். ஃபேஸில் சின்ன சின்னதாக கை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. லிப்ஸில் எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, எங்கெல்லாம் உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது, எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லை, ஸ்கின் கிளியராக இருக்குது அப்படின்னாலுமே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து ஈவன் டோனை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் இதே பேக்கே நல்லா வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க, திக்கான லேயரில் பேக் மாதிரி போட்டுக்கோங்க. இது காயறதுக்கு 10 minutes ஆகும். டெய்லியும் நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப ஓவர் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா பேக் வந்து ட்ரையாக ஸ்கின் சுருங்கும் இல்லையா. ஸோ ஓவர் ட்ரை என்றைக்குமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. 10 minutes வச்சுருந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். 10 minutesில் ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு ட்ரை பண்ணிடும். ஈவன் என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து ட்ரை ஆகிடும். ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியலுக்கும் பிரைட்டனிங் ஃபேஷியலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நம்மளுக்கு இப்போ நம்ம இன்டேக் எடுக்கும்போது நிறைய நல்ல நல்ல விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கோம். ஒரே ஃபுட்டு ஒரே நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு நம்ம இப்போ ஃபேஷியல்ஸ் வந்து கையில் வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக தான் நான் எப்போதுமே பிரைட்டனிங் ஃபேஷியல் 1 time, லைட்டனிங் ஃபேஷியல் 1 time அப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ரெண்டோட பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் பிஃபோர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நான் காட்டினதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபேஸில் சூப்பரான ஒரு க்ளோ வந்து தெரியும் கண்டிப்பாக. நல்ல ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும், இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும், ஸ்கின் டைட்டன் ஆகிருக்கும். ஃபேஸ் பார்த்தாலே ஒரு ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து ஈவன் இருட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் ஸ்கின் மட்டும் பல பலன்னு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் வந்து இதில் இருக்குது. ஸ்கின்னை நம்மளுக்கு டே பை டே யூஸ் பண்ணும்போது சூப்பராக ஆக்கித்தரும், நல்லா ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவோம். பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். சில பேர் வந்து நம்மளோட ஸ்கின் நல்லா தான் இருக்குது, இப்போ என்னோடய ஸ்கின் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனாலும் கொஞ்சமாக டெய்லியுமே அழுக்கு சேர்ந்து தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து அது மொத்தமாக டேமேஜ் பண்ணுறது. ஸோ எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனுங்கிறது நீடு தான். எவ்வளோ ஸ்கின் நல்லதாக இருந்தாலுமே ஃப்யூச்சர் வரைக்குமே எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னை யங்காகவும் க்ளோவாகவும் அழகாகவும் வச்சுக்க ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீடு. ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணுவேன். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்களும் கமலி நேச்சுரல்ஸில் எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.